ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கான வெள்ளி வரமாக நீ ஆசைப்பட்டு கேட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு முடிச்சு தருவதற்கும் உனக்கான வரத்தை உன் வாழ்வில் வரவழைப்பதற்குமாக தான் வெள்ளிக்கிழமை காலையிலேயே உன்னை தேடி வந்துட்டேன். நீ என்னிடம் என்னவெல்லாம் கேட்டாயோ அது எல்லாத்தையும் உனக்கு கொடுத்து நீ நினைச்ச எல்லா விஷயங்களையும் உன் மனம் போலவே உனக்கு நடத்தி கொடுக்க தயாராகத்தான் வந்துள்ளேன் என் செல்லமே. இதுநாள் வரை நீ வாழ்ந்த வாழ்க்கையில் செய்த சிந்தனைகளும் உன்னுடைய செயல்களும் தான் இன்னையிலிருந்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக மாற்ற போது. யாருக்கு ஏதாவது கொடுக்கணும் நீ நினைச்சினா உன்னுடைய அன்பையும் நம்பிக்கையும் மட்டும் கொடுத்தாலே போதும், அவங்க ஆயுசு முழுவதற்கும் உன்னை நினைச்சுக்கிட்டே சந்தோஷமா நிம்மதியாக வாழ்வார்கள் என் செல்லமே. எல்லாருக்குமே முன்னேறதுக்குன்னு ஒரு காலம் வரும். மனிதர்களுடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சமயத்துல நிறைய செல்வமும் வரும், நிறைய கஷ்டமும் வரும். அப்படிதான் உன் வாழ்க்கையில இத்தனை நாளாக கஷ்டங்களை கொடுத்த நானு இப்போது கஷ்டங்களை கடந்து வந்த சந்தோஷத்தையும் வெற்றியையும் கொடுக்க போறேன். மற்றவங்கள போல வாழணும்னு நினைக்கிறது வாழ்க்கை கிடையாது. மற்றவங்க கண்ணு முன்னால வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிற பத்தியா, அதுதான் வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வெற்றிகரமான, உயர்வான, சிறப்பான, செல்வ வளமிக்க, சந்தோஷமான வாழ்க்கையை தான் உனக்கு வரமாய் கொடுப்பதற்காக உன் சாயப்பா நான் வந்திருக்கேன். யாரும் உன்னை தேடி வந்துதான் உனக்கான உதவிகளை செய்வாங்க, உனக்கான விஷயங்களை கத்துக் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்காத. உனக்கு எது தேவையோ அதை நீதான் தேடி போய் பெற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் வேண்டுமேன் செல்லமே. உனக்கு தேவையான எல்லா விஷயங்களும், அது அறிவாக இருந்தாலும் சரி, திறமையாக இருந்தாலும் சரி, இந்த உலகம் முழுக்க கொட்டி கிடக்குங்கிறத மட்டும் நீ மறக்காத. உனக்கு என்ன தேவையோ எது தேவையோ அதை அங்கேயே போய் நீயே பெற்றுக்கொள்ள தயாராகு. நீ ஜெயிக்கணும்னு முடிவெடுத்து விட்டாய்தானே, இனிமே உன்னுடைய கண்களுக்கு தெரிய வேண்டியது காரியம் மட்டும்தானே தவிர காரணங்கள் அல்ல என் செல்லமே. எந்த செயலையும் சிறப்பாக செஞ்சு முடிக்கணும் நீ நினைக்கணுமே தவிர அது சரியில்லை, இது சரியா வரலன்னு ஒருபோதும் காரணங்களை சொல்லாதே. லட்சியங்களை மட்டும் உனக்குள்ள வச்சுக்கிட்டு அதை அடைவதற்கான வேலைகளை ஏதாவது ஒரு வகையில முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. உனக்குள் இருக்கக்கூடிய அத்தனை போராட்டங்களையும் மறந்து போய் அமைதியாய் வாழ முயற்சி செய். காலம் மாறும், உனக்காக அத்தனையையும் நான் மாற்றி அமைப்பேன். என்னதான் உயர்ந்த நிலையை நீ அடைந்தாலும் கூட நீ ஆரம்பத்தில் வாழ்ந்த அந்த ஆரம்ப வாழ்க்கையை ஒருபோதும் மறந்து விடாதே. மற்றவர்களிடம் ஏமாறாமல் வாழும் வாழ்க்கையை விட யாரையும் ஏமாற்றாமல் வாழக்கூடிய மனித வாழ்க்கை தான் சிறந்தது. நீயும் அப்படி நல்ல உயரிய எண்ணங்களோடு எல்லாருக்கும் நல்லது நினைக்கும்படியாக வாழ ஆரம்பி. நல்லதே நடக்கும்னு நீ நினைச்சினா அது உன்னை மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களின் மனதுகளையும் மகிழ்ச்சியாய் வைத்திருக்கும் என் செல்லமே. அப்படிப்பட்ட நேர்மறையான நல்ல எண்ணத்தோடு உன் வாழ்க்கையில நீ முன்னேறி வாழணும். குன்றாத உழைப்பும் குறையாத உனது முயற்சியும் நிச்சயமாக உனக்கு வெற்றியை கொடுக்கும். தன்னம்பிக்கையோடு இன்று நீ செய்யக்கூடிய எல்லா வேலைகளுக்கும் நான் உனக்கு வெற்றியையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். நீ எதிர்பார்த்ததையெல்லாம் நல்லபடியாக நடத்தியும் முடிச்சும் கொடுக்க வேண்டியது உன் சாயப்பா என்னுடைய பொறுப்பு. அதிர்ஷ்டத்தையோ சிபாரிசையத்தையோ என்னாதே என் செல்லமே. அதிர்ஷ்டம் எப்போதும் அதிக நேரம் நீடிக்காது, சிபாரிசும் ரொம்ப தூரம்லாம் உனக்கு கை கொடுக்காது. எப்போதுமே உன்னுடைய தன்னம்பிக்கை மட்டும்தான் உனக்கு கை கொடுத்து உன்னை ஜெயிக்க வைக்கும். எந்த சூழ்நிலையையும் எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியம் வாய்ந்த உன்னை உனது தன்னம்பிக்கையும் முயற்சியும் மட்டும் வைத்துக் கொண்டிருந்தால் போதுமானது. சுலபமாக நான் ஜெயிக்க வைத்து விடுவேன் என் செல்லமே. நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறங்கிறத பொறுத்து வாழ்க்கை அழகா இருக்காது. உன்னால எத்தனை பேர் சந்தோஷமா இருக்காங்கன்னு நீ பார்த்தீனா அதுதான் உன் வாழ்க்கைக்கான அழகு. அப்படிப்பட்ட அழகான, அற்புதமான, அர்த்தமுள்ள வாழ்க்கையை தான் நீ வாழணும்னு ஓ சாயப்பா நான் ஆசைப்படுறேன். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல எண்ணம் உனக்குள்ள இருக்கும்போது எனக்கென்ன கவலை? நீ நிச்சயம் எல்லா உயர்வையும் பெறத்தான் போகிறாய். உன்னை ஆசீர்வதிச்சு உன் சாயப்பா நான் அருள் செய்து கொண்டே இருக்கப் போகிறேன். நீ கேட்ட எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக கிடைக்கும். எது நடக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தியோ அதையே நான் உனக்கு நல்ல விதமாக நடத்தி கொடுப்பேன். நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் என் ஆசீர்வாதத்தோடு தானாகவே உன்னிடம் வந்து சேரப்போகிறது. ஓம் சாய்ராம்.